திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பாலம் கட்டுமானப்படி நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் இல்லாததால் அரசு ஊழியர் பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் கட்டுமான நிறுவனத்தின் மேலாளரும் சூப்பர்வைசரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரவி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில வந்து மெக்கானிக்காக பணிபுரிபவர் வந்து பனங்குடி பகுதியைச் சேர்ந்த குமார், வயது 50. இவர் தனது மனைவி தேன்மொழி மற்றும் மகளுடன் திருவாரூருக்கு சென்றுவிட்டு பொருட்கள் வாங்கி கொண்டு திரும்பி வரும்போது திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் வந்து விசலூர் என்கிற இடத்தில் பால கட்டுமான முறை நடைபெறும் இடத்தில் வந்து போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினாலும், உரிய அறிவிப்பு பலகைகள் தடுப்புகள் அமைக்கப்படாத காரணத்தினாலும் பைக்கில் வந்து அந்த பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். இதில் கட்டுமான பணிக்காக நீட்டி வைக்கப்பட்டிருந்த கம்பி குத்தியதில் குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மனைவி மற்றும் மகள் லேசான காயத்துடன் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த 10 நாட்களாக பால கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் உரிய அறிவிப்பு பலகையோ பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லாத காரணத்தினால் வந்து தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாக இந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் பால கட்டுமான ஒப்பந்த நிறுவன இயக்குநர் விஜயகுமார், மேற்பாளர் ரவிச்சந்திரன், மேலாளர் ரவிக்குமார் ஆகிய 3 பேர் மீது வந்து இறப்புக்கு காரணமானவர்கள் என நன்னிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேற்பாளர்கள் மற்றும் மேலாளர் ஆகிய 2 பேரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் விபத்து நடந்த இடத்தில் தற்போது பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு டேக் டிவிஷன் போர்டு போன்றவை வைக்கப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் மேலும் இந்த இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் தற்போது ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நடப்பதற்கு முன்பாக இதுபோன்ற ஒப்பந்தக்கார நிறுவனம் காவல்துறையினர் முறையாக அந்த பகுதியில் வந்து டேக் டிவிஷன் போர்டு வைத்திருந்தாலோ அல்லது விபத்து நடக்காமல் இருந்திருக்கும் என்றும், ஒரு உயிர் போன பின்பு இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்வது வேதனையளிப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரவி.